அவரை வைஜிபின்னு பார்சார்ஜின்னு யாருமே கூப்பிட்டதில்ல. நாகேஷ்லேருந்து சோலேருந்து ஜெயலலிதாலேருந்து அவங்க அம்மா சித்தி லக்ஷ்மி ருக்மணி நீங்கள் மௌலியில் பாச்சன்னான்னா தான் அவரது எல்லாருக்கும் தெரியும். ஞாயிற்றுக்கிழமை ட்ராமா இருக்குடா டைலாக் பார்த்துக்கூடா அப்படின்னு போவார். அவங்க போட்டு வந்தோடனே எங்கள் அம்மா வந்துட்டே திங்கக்கிழமை பரிசே இருக்குது எக்ஸாம் பார்த்து. ஸோ நான் கேட்ட ரெண்டு வார்த்தை எங்கள் வீட்டில் ஒன்று நடி இன்னொன்று படி. கோபம் இருக்கிறதுல தான் எங்களுக்கு குணம் இருக்கும். ரொம்ப எல்லாருக்கிட்டே அன்னியே வணக்கம்னா அவன் அடியில் பார்க்குறான் இழுக்கிறதுக்கு நான் குழியை தோண்டிட்டு தான் அவன் அண்ணே சொல்கிறான்னு அர்த்தம். அவர் அப்படி வடா கண்ணாட்டி எப்படிலாம் இருக்கார். சில பேர்லாம் வந்து அவரை வந்து திட்டலேன்னு வச்சுங்க. தேங்காய் சீனிவாசன் ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு வராரு. இப்படி வாடா தேங்காய் கண்ணா எப்படிலாம் இருக்கே அப்படின்னாரு. இது ஒய்ஜிபி மாதிரியே இல்லையா அது, என்ன அது இப்படி கூப்பிடுறீங்க பாசனா அப்படின்னு கம்யூனிட்டிங்க வாட். ஆ இப்போ கரெக்ட் அதான் கரெக்ட். நமக்கெல்லாம் பல இடத்துல கோவப்பட்டிருக்கோம் தெரிஞ்சிருக்கோம். அவர் கோவப்பட்ட என்னமோ யாரும் அந்த கோபமாகவே எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம கோவப்பட்டால் பல இடத்துல இது சீரியஸாக போயிடும். சரி அவருக்கு ஏஜ் கொஞ்சம் ஆக டைலாக் மறக்க ஆரம்பிச்சுது. என்னப்பா அது டைலாக் மறக்கிற பைத்தியக்காரத்தனமா அப்படின்னு கம்யூனிட்டி, என் வயசில் நீ நிற்கவே மாட்டேடா ஸ்டேஜில் மறக்கிறதுடா அப்படின்னு இவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்லாம் வரும். அப்பா வந்து இப்போ பெரிய பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் ஒர்க் பண்ணி ஒர்க் வாங்கியிருக்காரு. ஸோ அப்போ அவங்கெல்லாம் அப்பா வந்து எந்த மாதிரி பார்த்துருக்காங்க? எல்லாருமே அவர் ஒரு அப்பா ஃபிகரா தான். அதனால தான் சார் அவருக்கு பாச்சண்ணான்னு பேர் வச்சாங்க. எல்லாருக்கும் அண்ணா அவர். அவரை வைஜிபின்னு பார்சார்ஜின்னு யாருமே கூப்பிட்டதில்லை. கூப்பிட்டதில்லை. நாகேஷ்லேருந்து சோலேருந்து ஜெயலலிதாலேருந்து அவங்க அம்மா சித்தி லக்ஷ்மி ருக்மணி நீங்கள் மௌலியில் பாச்சண்ணான்னா தான் அவரது எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்குமே. ஸோ அவர் வந்து ஹி வாஸ் அ பிக் பிரதர் டு ஆல் ஆஃப் அஸ். ஸோ எனக்கே கூட அவர் அப்பான்னு கூப்பிட்டேனே தவிர அவரை ட்ரூப் லீடராக தான் நான் ஜாஸ்தி பார்த்தேன். ஏன்னா அவர் என்ன வயசாக கண்டிச்சு வீட்டில் இப்படி பண்ணு அப்படி பண்ணு எல்லாம் அதை கண்டிச்சு திட்டினது பூரா எங்கள் அம்மா தான். அதான் நான் சொல்லுவேன் அவர் வந்து வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா என்கிட்ட வந்து டே ஞாயிற்றுக்கிழமை ட்ராமா இருக்குடா டைலாக் பார்த்துக்கூடா அப்படின்னு போவார். அவங்க போட்டு வந்தோடனே எங்கள் அம்மா வந்துட்டே திங்கக்கிழமை பரிசே இருக்குது எக்ஸாம் பார்த்து. ஸோ நான் கேட்ட ரெண்டு வார்த்தை எங்கள் வீட்டில் ஒன்று நடி இன்னொன்று படி ரெண்டுக்கும் ஓரளவுக்கு நியாயமாக நான் முடிச்சு கொடுத்தேன். ரெண்டு பேரும் டிசப்பாயின் பண்ணல பட் ஐ சோஸ் திஸ் ஃபீல். சூப்பர் சார். இப்போது அடுத்த அதுதான் வீட்டில் அப்படின்றதான் கேள்வியே. ஸோ அப்பா வைஜிபி சார் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆஃப்டர் நாடகம் சினிமா இதெல்லாம் தாண்டி வீட்டில் ஒரு அப்பாவா அவர் எப்படி? ரொம்ப ஜாலியான பர்சன். தன் வேலையை தானே செஞ்சுப்பார். தன்னுடைய பனியன் அண்டர்வேர் முதற்கொண்டு அவர் தோச்சு வேஷ்டி தோச்சு போட்டுப்பார். அந்த மாதிரி தன் ரூம் ஹி வில் நாட் எக்ஸ்பெக்ட் எனி ஒன் ஃபார் எனி ஹெல்ப். பட் பயங்கர கோபக்காரர். ஜாலி டைப் பண்ணுறீங்க. ஆமாம் கோபம் இருக்கிறதுல தான் எங்களுக்கு குணம் இருக்கும். ரொம்ப எல்லாருக்கிட்டே அன்னியே வணக்கம்னா அவனுக்கு அடியில் பார்க்குறான் இழுக்கிறதுக்கு நான் குழியை தோண்டிட்டு தான் அவன் அண்ணே சொல்கிறான்னு அர்த்தம். அவர் அப்படி வடா கண்ணாட்டி எப்படிலாம் இருக்கேன். அண்ட் அவர் பாஷையெல்லாம் பயங்கரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்களாம் அதை தோல்வோம். அவர் திட்டுற வார்த்தைகளுக்கு நாங்கள் சம்ஸ்கிருதம்னுவோம். அப்படி திட்டுவார் பயங்கரது. இப்போது ஒரு இன்சிடென்ட்டு ஒரு சில பேர்லாம் வந்து அவரை வந்து திட்டலேன்னு வச்சுங்க. தேங்காய் சீனிவாசன் ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு வராரு. இப்படி வாடா தேங்காய் கண்ணா எப்படிலாம் இருக்கே அப்படின்னாரு. இது ஒய்ஜிபி மாதிரியே இல்லையா அது, என்ன அது இப்படி கூப்பிடுறீங்க பாசனா அப்படின்னு கம்யூனிட்டிங்க வாட். ஆ இப்போ கரெக்ட் அதான் கரெக்ட். அதுவும் இன்னொரு என்ன பண்ணுவார்னா அவர் வயசு ஆக ஆக ஒரு பார்ட்டிக்கு போகிறோம் கம்பெனிக்கு போகிறோன்னா அவர் வயசுக்கு ஏற்ற ஆளுங்களோட பழகவே மாட்டார். யங்ஸ்டர்ஸோடு தான் இருப்பார். அவங்களுக்கு ஈக்குவலாக ஜோக் அடிச்சுட்டு நீங்கள் அதனால தான் அவர் வந்து அந்த நேம் இன்னி வரைக்கும் எனக்கு அந்த மாதிரியான அந்த குட்வில் என்னெல்லாம் சம்பாதிக்க முடியாது. நமக்கெல்லாம் பல இடத்துல கோவப்பட்டிருக்கோம் தெரிஞ்சிருக்கோம். அவர் கோவப்பட்டால் என்னமோ யாரும் அந்த கோபமாகவே எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம கோவப்பட்டால் பல இடத்துல இது சீரியஸாக போயிருக்கு. அது வேற மாதிரி பேச்சு. அவர் கோவப்பட்டு திட்டி இது வரைக்கும் யாரும் ஒய்ஜிபி திட்டினையோ ஒய்ஜிபி அடிக்கோ கற்று கற்றுக்க திட்டாரியா அப்படிதான் சொல்லுவாங்க. அது ஒரு சந்தோஷமாக சார். அது எப்படி தான் அந்த குட்வில் வந்து அவர் தான் சார் சம்பாதிச்சார். அது கிட்ட நான் போகவே முடியாது. போகவே இல்லை. ஸோ அப்போ வந்து உங்களை திட்டுவாரு நிறைய திட்டிருக்காரு. அதெல்லாம் நாடகத்தை தப்பு பண்ணும்போது திட்டிருக்காரு. நான் டைரக்டர் ஆனப்புறம் நான் அவரை திட்டிருக்கேன். இது புதுசாக இருக்கே சொல்லுங்கள். சரி அவருக்கு ஏஜ் கொஞ்சம் ஆக டைலாக் மறக்க ஆரம்பிச்சுது. என்னப்பா அது டைலாக் மறக்கிற பைத்தியக்காரத்தனமா அப்படின்னு கம்யூனிட்டி, என் வயசில் நீ நிற்கவே மாட்டேடா ஸ்டேஜில் மறக்கிறதுடா அப்படின்னு இவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட்லாம் வரும். பட் அது ஒன்று எல்லாமே நாங்கள் ஆர்கியூ பண்ணுவோம். எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தா எல்லாரும் ஆர்கியூ பண்ணுவோம். எங்கள் அம்மா முதற்கொண்டு உட்காந்து அந்த ஸ்கிரிப்டில் பேசி கேசி சண்டைகளை போட்டு கடைசியில் தான் ஸ்கிரிப்ட் உருவாகும். அதனால தான் எல்லாமே சக்ஸஸ். எல்லாமே சக்ஸஸ். கடைசியில் போகிறவன் சொல்கிற ஐடியாவை கூட கேட்டுப்பார். அதான் சொல்ல எல்லாரும் என்கரேஜ் பண்ணுவார்னு போது கடைசியில் போகிறவன் ஐடியாவை கூட கேட்டுப்பார். அது நான் இப்போ முடிஞ்ச வரைக்கும் நான் ஐ டூ தட் இன் மை ட்ராமா ட்ரூப். நான் அதனால தான் ரீடிங்னு ஒன்று வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கவுங்க ஒப்பீனியன் சொல்லுவாங்க. சில பேர் சொல்ல பயப்பட்டா கூட தைரியமாக இருந்தால் சொல்கிறா. ஏன்னா நானும் எங்கள் அப்பா மாதிரி தான் திட்டுவேன். வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். எங்கள் ட்ரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ அப்பாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரைட்டர் அப்படின்னு உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணியிருப்பாரு?
அவருக்கு வந்து அந்த பட்டு தான், அவர் கூடவே இருந்தார் இல்லையா, பட்டுங்கிறவர் தான் அவருக்கு உயிர். பட்டு வந்து ஒரு காரணத்தினால ட்ரூப்பை விட்டு பிரிஞ்சாங்க, சில பேரோட போதனையினால், மந்திரையின் போதனை இல்லாங்கிற மாதிரி. இப்போ அவர் வந்து ஒரு 2 வருஷம் இடிச்சு போயிட்டார். வேணாண்டா எனக்கு நாடகமே, ரொம்ப ஏர்லியராக விட்டுட்டு போகிறதா இருந்தார். அப்போ தைரியம் கொடுத்து அவரை தூக்கி நீ திருப்பி நாடகம் போடுங்கன்னு சொன்னது எங்கள் அம்மாவும் நானும் தான். அப்புறம் நிறுத்தவே இல்லை அவர் டெத்து வரைக்கும். டெத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அதுதான் அனதர் ஒன் திங், அவர் கவாஸ்கர் மாதிரி நான் சொல்லுவேன், தன்னால் எப்போ மறக்குது டைலாகு வார்த்தைகள் குளருதுன்னு தெரிஞ்சோன்னே சின்ன ரோல் எடுத்துக்க ஆரம்பித்தார். அப்போ நான் தான் விக்கி வச்சுட்டு ஹீரோ ரோல் பண்ணுவேன்னு சொல்ல, தன்னை அப்படியே இது பண்ணிட்டு ஒரு சடன் ஸ்டேஜ் வந்தப்பறம் டே நீ பார்த்து கூட நான் என்ன ரோல் பண்ணல, நான் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். ஸோ நான் அதான் சொல்லுவேன், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்போர்ட்ஸ்மேன், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆர்டிஸ்ட் எப்போ ஆரம்பிச்சாங்கிறது முடிவில்லை, அவன் எப்போ தன்னை நிறுத்திக்க அவனுக்கு தெரியுதோ அதுதான் முக்கியம். நிச்சயமா அந்த பீக்கில் போயிடணும். அந்த நல்ல நீ ஆமாம் இது என்ன எப்படா அப்படி பண்ண அப்படின்ற லெவலில் வந்துடவே கூடாது, அது அவருக்கு தெரிஞ்சது. ஸோ அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நைஸாக ஒதுங்கிட்டாரு. அப்போல்லாம் சிவாஜி சார்லாம் நான் பீக்கில் ட்ராமா பண்ண போல வந்து பார்த்த போது ஒரு சின்ன சின்ன உங்கள் அப்பா கரெக்டாக ஒதுங்கிட்டாடா அப்படின்னு வர்றவர். ஸோ அந்த வகையில் அந்த அந்த பக்குவம் அவருக்கு இருந்தது. அதனால தான் ஹி வாஸ் பாப்புலர் டில் ஹிஸ் டெத். Y.Gee.னா இன்றைக்கும் எனக்கு பல கதவுகளை திறந்து விடும். மூன்று எழுத்து Y.Gee.பி தான். இன்ஃபேக்ட் எங்கள் அம்மா வந்து தங் பேரை வச்சுன்றது காரணம், யாருக்குமே எங்கள் அம்மாவோட பேர் ராஜலட்சுமி பாரசாரதின்னு தெரியாது, மிஸ்ஸஸ் Y.Gee.பின்னு தான் தெரியும். அந்த நேம் தான் இந்த ஸ்கூல் பத்மாசேஷெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க உக்காந்து வேலை செஞ்சாங்கன்னா அவங்க உக்காந்து திண்ணைக்கு பேர் Y.Gee.பி. Y.Gee.பி சூப்பர் சார். அதான் சார் ஆரம்ப, இப்போ நீங்கள் இடையில சொன்னீங்க ஒரு ஸ்கிரிப்ட் நாங்கள் எழுதினா கூட கதாசிரியர் கத்துவான். அவருக்கு டிராமால ரொம்ப பிடிச்ச கதாசிரியர் அப்படின்னா ரெண்டு பேர், ஒன்னு வியட்நாம் சுந்தரத்தை ரொம்ப பிடிக்கும், மௌலிய ரொம்ப பிடிக்கும். ஷோ வந்து அவருக்கு பெட்டு. ஷோ வந்து எப்படி மாதிரி பெட்டுன்னா பின்னாடி போச்சு வேணும் இப்படி கிள்ளி விட்டு போறது இந்த மாதிரி விளையாடுவார் எங்க அப்பாவோட. ஸோ மச் ஷோ எங்க அப்பா இறந்த போது எங்கள் அம்மா சுடுகாடுக்கு வந்தாங்க. ஏன்னா எங்கள் அம்மா ரொம்ப மாடர்ன், அதெல்லாம் என்ன இவ்வளோ வருஷம் நான் வாழ்ந்துட்டு இங்கே போகக்கூடாதுன்னு யார் சொல்கிறதுன்ட்டு. அப்போ அவங்க பக்கத்தில் என்ன சொன்னாங்க, எனக்கு பக்கத்தில் எனக்கு ஷோ இருக்கணும்னாங்க, என்னை கூட கூப்பிடல. அவங்க ஷோ தான் இருந்தார், நான் காரியங்கள் செஞ்சேன்னு தவிர எங்கள் அம்மா கையை பிடிச்சிருந்தது ஷோ தான். ஸோ எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரி ஒரு ஜாலியாக பழக்கூடிய. ஸோ அவருக்கு பிடிச்ச ஆத்தர்ஸ் இந்த மூணு பேர், இந்த மூணு பேர் தான் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அண்டு சினிமாவில் அவருக்கு ரொம்ப அப்படியே தான் சொன்னேன், ராதா அண்ணன்னா அவருக்கு உயிர், டிஎஸ் பாலையான்னா அப்படியே உயிர், டிஎஸ் பாலையா போனால் அவர் மாதிரி யாரும் நடிக்க முடியாது. டைரக்டர்ஸில் அவருக்கு ஸ்ரீதர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்ரீதர் மேலே ஒரு டேஸ்ட் டெவலப் பண்ணிட்டு தான் எங்கள் அப்பா தான். ஷார்ட் வைஸ் எப்படி வெடிக்கிறான் பாடுறான், சாங் எப்படி எடுக்கிறான் பாடுறான் அப்படின்னு அப்படி சொல்லுவார். அப்படி பெருமையாக ரொம்ப எல்லா எல்லாரையும் அதான் அவர்கிட்ட பெரிய விஷயம் என்ன, நீங்கள் இப்போ நீங்கள் மனோகர் சார் நாடகம்லாம் போடும்போது அவங்க ட்ரூப் மெம்பர்ஸ் என்ன சொல்லுவாங்க, உங்கள் இப்போவும் இருக்காங்க சில பேர்லாம், உங்கள் அப்பா அன்னைக்கு நாடகத்தை வராருன்னா நாங்கள்லாம் எக்ஸ்ட்ராவாக நடிப்போம் ஏன், ஏன்னா உள்ளே வந்து Y.Gee.பி ஒத்தொத்தராக பார்த்து சொல்லிட்டு போவார். அதை நான் இன்னும் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கைதி படம் வந்தபோது இவர் இல்லையா லோகேஷ் இல்லையா, எனக்கு அவரெல்லாம் தெரியவே தெரியாது, வேற ஜெனரேஷன். நம்பரை தேடி பிடிச்சி ஃபோன் பண்ணி அவங்க விஷயம் அதை நான் இன்றைக்கும் பண்ணேன். அது வந்து அவர் கற்றுக் கொடுத்ததே, நீ திட்டுறதை கூட அப்புறம் திட்டு பாராட்டுறதை முதல்ல பண்ணிடு முதல், அது அவர் சொல்லி கொடுத்தது. அது ஹியூஸ் டு அப்ரிஷியேட் நாடகாரனை அப்ரிஷியேட் பண்ணுறதுனா அது ரொம்ப பிடிக்கும் அவர்.